டெல்லியில இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற புறநகர பகுதி தான் இந்த காசியாபாத். இந்த காசியாபாத்ல கிரைம் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனாலையும் பெண்களுக்கு எதிராக இந்த இடத்துல பல குற்றங்கள் நடக்கிறதுனால எப்போதுமே போலீஸ் அதிகாரிகள் இரவு நேரத்துல அந்த பகுதிகளில் ரோந்து பணியில இருக்கிறத வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே போலதான் சரியா August 8, 2022 நள்ளிரவு 2 மணிவாக்குல காசியாபாத் போலீஸ் அதிகாரிகள் எப்போதும் போல ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயங்கள்ல யாராவது 2-3 பேர் சேர்ந்து கூடி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அவர்களை விரட்டி அடிக்கவும் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே பண்ணிக்கிட்டே கொஞ்ச தூரம் வந்து இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு பெண்மணி இரவு 2 மணிவாக்குல தனியா ஒரு சூட்கேஸை இழுத்தபடி நடந்து போய்கிட்டு இருக்கிறத பார்த்துருந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு கார் அனுப்பி பாட்டி நீங்க எங்க போறீங்க, ஏன் தனியா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் காசியாபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் இரவு நேரத்தில் ஏன் தனியா போறீங்க, நீங்க வேணும்னா எங்களுடைய காரில் வாங்க, நாங்கள் உங்களை டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் அதற்கு அந்த பெண்மணி அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. ஒரு 200 மீட்டர் தூரம் கிட்ட நடந்து போயிருந்திருக்காங்க. அப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆட்டோவும் வரவே இல்லை. போலீஸ் அதிகாரிகள் அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணி கிட்ட மறுபடியும் காரை எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டுறாங்க. பரவாயில்ல வாங்க நாங்களே டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சா போகுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் போலீஸ் அதிகாரிகள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பெண்மணி அந்த சூட்கேஸை ரொம்பவே சிரமப்பட்டு தான் இழுத்துட்டு போகிறாங்க. அதே சமயம் அந்த சூட்கேஸை பார்க்கும்போது ரொம்பவே கனமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த பெண்மணி கிட்ட எங்கே போகிறீங்க, எந்த ட்ரெயினில் போகிறீங்க, உங்களுடைய ட்ரெயின் எத்தனை மணிக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு எக்கச்சக்கமான க்வெஸ்சன் எல்லாமே கேட்டிருந்திருக்காங்க. அதற்கு அந்த பெண்மணி 4 மணிக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. சரி உங்களுடைய டிக்கெட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய டிக்கெட் என்கிட்ட இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஆன்லைனில் புக் பண்ணி கொடுத்தா அவகிட்ட தான் இருக்கு, நான் ரயில்வே ஸ்டேஷன் போனதும் அவ கூட சேர்ந்து போயிடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. சரி நாங்கவே உங்கள் கூடவே ரயில்வே ஸ்டேஷன் வரோம், உங்களுடைய டிக்கெட் முதற்கொண்டு உங்களுடைய தோழியையும் நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த பெண்மணி பதட்டமாக இருக்கிறத நோட்டமிட்ட போலீஸ் அதிகாரிகள் உங்களுடைய சூட்கேஸில் அப்படி என்ன தான் இருக்கு, ஏன் சிரமப்பட்டு இழுத்துட்டு போறீங்க, அதை எங்களுக்கு திறந்து காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அப்படி சொன்னதுமே அந்த பெண்மணியுடைய முகம் எல்லாமே ரொம்பவே வியர்க்க ஆரம்பிக்குது. அதே சமயம் படபடப்பு மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அன்றைய நாள் இரவு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அந்த பெண்மணி அவள் கொண்டு வந்த சூட்கேஸை திறந்து காட்டினாளா இல்லையா, யார் இந்த பெண்மணி, 2022 டெல்லியை உலுக்கிய ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் இந்த பெண்மணிக்கு எந்த ஒரு குற்றமும் நடந்துடக்கூடாது, அந்த பெண்ணை சேஃபான இடத்துல டிராப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த பெண்மணியோடைய பதட்டம் தான் அவளை போலீஸ் அதிகாரிகள் கிட்டே மாட்ட வச்சிருக்கு. போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ண இந்த பெண்மணியோடைய பெயர் பிரீத்தி சர்மா. இந்த பிரீத்தி சர்மாவுக்கு 34 வயது கிட்ட அந்த சமயத்தில் ஆயிருந்திருக்கு. இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு 5 வயது இருக்கிற சமயத்தில் இறந்து போயிருந்திருக்காங்க. இவங்களுடைய அண்ணன் 2 பேரும் கேன்சரில் இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண்மணி அப்பாவுடைய வளர்ப்பில் தான் வளர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய அப்பா சரிவர இவங்களை வளர்க்காததுனால சின்ன வயதிலே சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறது, அதன் பிறகு அவங்களுடைய பள்ளி படிப்பு முடிந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன கம்பெனியில் ஹெல்ப்பர் வேலைக்கும் போயிருந்திருக்காங்க. கிடைக்கிற வருமானத்தோட ரொம்பவே சந்தோஷமாக தான் அந்த பெண்மணி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 24 வயது இருக்கிற சமயத்தில் தீபக் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. அதன் மூலயமா ஒரு குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்கள்லேயே இறந்து போயிட்டதுனால 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள்லாம் எழ ஆரம்பிக்குது. இந்த தீபக் அந்த சமயத்தில் ஆட்டோ ஓட்டுற தொழிலும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. தொடர்ந்து இந்த தம்பதியினர்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் ஏற்படுறதுனால 2 பேரும் பிரிஞ்சு போகவும் செய்கிறாங்க. இறுதியாக தான் இந்த பெண்மணி காசியாபாத்துக்கு வந்து தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நொய்டா அப்படின்ற பகுதியில் இருக்கிற கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு வரதை வழக்கமாகவும் வச்சிருந்திருக்காங்க. இந்த காசியாபாத் பகுதிக்கு 2017 வந்து இருந்திருக்காங்க. தினமும் இந்த பெண்மணி தான் வேலை பார்க்குற இடத்துக்கு ஷேர் ஆட்டோவில் தான் போவாங்க. அப்படி ஷேர் ஆட்டோவில் போகிற சமயத்தில் தான் 2018 போல முடிவெற்ற தொழில் பார்க்குற 19 வயது நிறந்த ஃபெரோஸ் சல்மானி அப்படின்ற ஒரு பையன் கூட இந்த பெண்மணிக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த ஃபெரோஸோடைய பூர்வீகம் உத்தரப்பிரதேச மாநிலம் டெல்லிக்கு வேலை தேடி வந்து ஒரு சலூன் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு
இருந்திருக்கான். இவனும் இந்த பெண்மணி வேலைக்கு போற நேரம் ஒரே நேரம், அதே சமயம் ஒரே ஷேர் ஆட்டோ அப்படிங்கறதுனால இரண்டு பேரும் தினமும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்குது. நாட்கள் நகர நகர இரண்டு பேருமே பேசிக்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு சோசியல் மீடியா மூலியமா இந்த ஃபிரோஸ் சல்மானி அந்த பெண்மணியை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு இரண்டு பேரும் மொபைல் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அடிக்கடி வெளியில போறது, ஒன்னா இருக்கிறது, இந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்க கூட ஸ்டே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவர்கள் இரண்டு பேரும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயங்கள்ல இந்த பையனுக்கு 19 வயதும் இந்த பெண்மணிக்கு 28 வயதும் ஆயிருந்திருக்கு. பீர்த்தி சர்மா இவனை விட ஒரு 9 வயது பெரியவங்களாகவும் இருந்திருக்காங்க. ஆனாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து இவர்கள் இரண்டு பேரும் லிவிங் டுகெதர்லயே இருந்திருக்காங்க. இரண்டு பேருக்குள்ளயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்களுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்குது. இப்படியே சில வருடங்கள் நகர்ந்து போயிருந்திருக்கு. ஒரு கட்டத்துல பிரீத்தியோடைய வேலை பறி போனதுனால அவங்க இந்த ஃபெரோஸை திருமணம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஃபெரோஸோடைய மைண்ட்ல இருந்தது எல்லாமே இந்த பெண்மணி கூட லிவிங் டுகெதர்ல மட்டும்தான் இருக்கணுமே தவிர திருமணம் எல்லாம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறதுல அவன் உறுதியா இருந்திருக்கான். இதனாலேயே இவர்கள் இரண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள் எழ ஆரம்பிக்குது. அதே போல தான் August 6, 2022 போல, அதாவது போலீஸ் அதிகாரிகள் இந்த பெண்மணியை பிடிக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அதே போல பயங்கரமான சண்டைகள்லாம் எழ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் கோபமடைஞ்ச பிரீத்தி அவங்களுடைய சவரக்கத்தியை எடுத்து அவனுடைய கழுத்தை அறுத்துமிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய கோபம் தணிஞ்சதும் தான் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்போவே புரிய வர ஆரம்பிக்குது. அடுத்து என்ன பண்ணுறது, யார்கிட்ட உதவி கேட்கறது போன்ற விஷயங்கள் எதுவுமே அந்த பெண்மணிக்கு தெரியலை. ஒரு பக்கம் அவன் ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் அதிகப்படியான அளவுக்கு வெளியேறிக்கிட்டே போகுது. பதட்டத்தோடைய அந்த பையன்கிட்ட வரும்போது அந்த பையன் முழுவதுமாக மயக்கம் அடைஞ்சு கிட்டத்தட்ட இறக்குற ஸ்டேஜில் இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்திலே அந்த பையனுடைய உடம்புல இருந்து உயிர் பிரிய ஆரம்பிக்குது. மேலும் பயம் அதிகமாகி அந்த பெண்மணிக்கு அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இவனுடைய ஊர் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதுனால இவனுடைய சொந்தக்காரங்க இவனுடைய தேடி வரத்துக்குள்ளேயே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த பெண்மணி பிளான் பண்ணி அவனுடைய சடலத்தை அவங்களுடைய வீட்டோடைய ஃப்ரிட்ஜ் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு போர்வியலை சுற்றி வச்சிடவும் செய்கிறாங்க. மறுபக்கம் சிந்தி இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனாலும் நாட்கள் ஆக ஆக அவங்களுக்கு பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால எப்படியாவது இதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க வீட்டில் பேக் ஏதாவது தேடி பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. இதனால் பக்கத்தில் இருக்கிற கடத்திற்கு போயிட்டு 3 அடி நீளம் இருக்கிற ஒரு சூட்கேஸை வாங்கிக்கிட்டு வராங்க. அதன் பிறகு மெல்லமாக அவனுடைய சடலத்தை சூட்கேஸ்குள்ளே வச்சுட்டு சரியாக August 8 நள்ளிரவு வாக்கில், அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்த 2வது நாள், அந்த பெண்மணி எல்லாரும் தூங்கின சமயத்தில் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து எந்த ஒரு ஆட்டோவும் வராமல் இருந்திருக்கு. அதே சமயம் போலீஸ் அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்க கண்ணில் இந்த பெண்மணி சிக்கிக்கொள்ளவும் செய்கிறா. போலீஸ் அதிகாரிகள் இது எல்லாமே இந்த பெண்மணிக்கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு சூட்கேஸில் இருக்கிற சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் பிரேத பரிசோதனை பண்ண மருத்துவர்களும் அதிகப்படியான அளவுக்கு ரத்தப்போக்கு இருந்ததுனால தான் இந்த ஃபெரோஸ் இறந்து போயிருக்கான் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுத்திருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த பெண்மணி தனியாக எப்படி சூட்கேஸை இழுத்துட்டு வந்தா, அப்போ யாராவது உதவி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபக்கம் இந்த பெண்ணை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஜெயிலையும் தற்போதைக்கு அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு பையனை கொலை பண்ணிட்டு நள்ளிரவுல சூட்கேஸ்ல வச்சு இழுத்துட்டு போனா அப்படின்ற ஒரு செய்தி அந்த சமயங்கள்ல டெல்லி முழுக்க பரவலா பேசப்படவும் ஆரம்பிக்குது. அதே சமயம் இறந்து போனது ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பையன், கொலை பண்ணது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இது ஒரு லவ் ஜிகாத் அப்படின்னு பரவலா பேசப்படவும் ஆரம்பிக்குது. லவ் ஜிகாத்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்த இந்த ஃபெரோஸ் இந்த பெண்ணை மயக்கி இஸ்லாம் மதத்துக்கு மாற வைக்க முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு போலீஸ் அதிகாரிகள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, இவர்கள் இரண்டு பேரும் 4 வருடங்களாக லிவிங் டுகெதரில் இருந்திருக்காங்க அப்படின்னும், அதனால நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஒரு மனிதனுடைய முன்கோபமும் தவறான முடிவும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விபரீதத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பபுசங்கர்.